எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் பெண் விவசாய பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசம்பாளையம் கிராமத்தில் தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் யாருன்னா, மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நர்ஸாக மட்டும் இல்லாமல் விவசாயியாக உருமாறி பல சாதனைகள் புரிஞ்சு இன்னைக்கு சிறந்த பெண் விவசாயின்னு விருது வாங்கின நம்ம பூமாதேவி மேடம் தாங்க. வணக்கம் மேடம். முதல்ல எங்கள் குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றியும் நீங்கள் வாங்கின விருது பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். வணக்கங்க. உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். என் பேர் பூமாதேவி, எல்லாரும் தேவின்னு கூப்பிடுவாங்க. நான் அடிப்படையில் விவசாய குடும்பம் தான். எங்கள் அப்பா விவசாயம் பண்ணார், அதை வச்சு தான் என்னை படிக்க வச்சார். நான் இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற மயிலேறிப்பாளைய சுகாதார நிலையத்தில் டியூட்டி நர்ஸாக இருக்கேங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு விவசாயத்தில் நாட்டம் வந்துச்சு? நான் தினமும் டியூட்டிக்கு போகும்போது சைடில் வயல்வரப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் விவசாயம் பண்ணலான்னு ஆசையாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போவேன். மனசுக்கும் நல்லாயிருக்கும் அந்த பயணம். ஒரு நாள் எங்கள் ஹெல்த் சென்டருக்கு ஒரு அக்கா, அவங்க பேர் மீனாட்சி, 40 வயசு இருக்கும். அவங்க கையில் ஏதோ காயம் ஒன்று வந்தாங்க. அப்போது உள்ளே வரலாங்களா? உள்ளே வாங்க. என்னாச்சுக்கா? கையில் அடிபட்டுருச்சுமா. எப்படிக்கா இந்த காயம் வந்துச்சு? நேற்று கரும்பு வெட்ட போயிருந்தேன், அப்போ சொன்ன குத்தி இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் சகஜம்மா. என்னெல்லாம் என் தலை எழுத்து. சொந்த நிலத்துல கூலிக்கு போகிறேன். என்னது, சொந்த நிலத்தில் கூலிக்கா? ஆமாம்மா. ஏங்க்கா, என்னாச்சு? விவசாயம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? இப்போ கஷ்டந்தாம்மா, முன்னாடிலாம் அப்படி இல்லை. புரியலக்கா, என்னென்னு விவரமாக சொல்லுங்கள். அப்போல்லாம் விதைக்குன்னு தனியாக எடுத்து வச்சு பக்கத்துலலாம் கொடுத்து ஒற்றுமையாக விவசாயம் செஞ்சோம். நம்ம நாட்டுராகவும் நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. விதை ஒரு இடத்துல வாங்குறாங்க, இன்னொரு இடத்துல கான்ட்ராக்டில் விற்றுறாங்க. அதனால் பணம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையாக இருந்த விவசாயம் இப்போ வியாபாரமாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓ, உங்கள் நிலம் என்னாச்சுக்கா? ஒரு கடனை திரும்ப கட்ட முடியாமல் அந்த நிலத்தை எடுத்துட்டானுங்க. என்னையும் என் நிலத்திலேயே கூலி ஆக்கிட்டானுங்க அந்த பண பைத்தியம். அடக்கடவுளே, இப்படிலாம் இருக்கா? இன்னும் இருக்குமா. சொன்னால் இனி எப்பொழுது பார்த்தாது. மறந்து கொடுமா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் 3 வேளை ஒன்று போடுங்க. இதுதான் எனக்கு விவசாயத்தை பற்றின ஒரு தாக்கம் மனசில் ஏற்படுத்துச்சு. அன்னைக்கு முழுக்க திரும்ப திரும்ப இதே சிந்தனையில் தான் இருந்தேன். அந்த விதை விவசாயம் என்னை ரொம்ப பாதிச்சது. அதனால் விவசாயம் பண்ணி நம்ம நாட்டு ரகத்தை பெருக்கணும்னு முடிவு பண்ணேன். பயன்படுத்தப்பட்ட சரவணன் அண்ணா. யாரு? தேவியா? வாமா, என்ன இந்த பக்கம் டியூட்டிக்கு போலையா? போகணும்ண்ணா. உங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். என்ன தேவி, சொல்லுமா? காய்கறி விதை இருக்காண்ணா? நான் கேட்குறது நம்ம நாட்டு ரகம். நாட்டு ரகமா? அது எதுக்குமா? நம்ம காட்டில் விதைக்கதாண்ணா. எங்கம்மா, இப்படிலாம் தனியாக விதைக்க விடுறதே இல்லை. காய்கறியாகவே விற்றுருவேன். அப்பப்போ வேணால் விலைக்கு வாங்கிக்குவேன். என்னண்ணா, நீங்களே இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, இப்படிலாம் அப்படித்தான். வேறு யார்ட்டையா கிடைக்குமாண்ணா? நம்ம ஊரில் யார்கிட்டையும் இல்லைம்மா. வேணா கோபிச்செட்டியை பார்த்து ட்ரை பண்ணி பாருமா. அங்கே யாரையாவது தெரியுமாண்ணா? ஆ, அங்கே ஒருத்தர் இருக்காருமா. அவர் பேர் கூட நல்ல பேர், சின்னசாமி. அவர்கிட்ட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குமா? ஓ, அப்படியாண்ணா. அவர் நம்பர் ஏதாவது? நம்பர் எதுவும் இல்லைம்மா. கோபிச்செட்டி பாலத்தில் கடை வீதிக்கு போனால் அங்கே குறிஞ்சி உரக்கடைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் விசாரிச்சா சொல்லுவாங்கம்மா. சரிண்ணா, நான் அங்கே ட்ரை பண்ணுறேன். டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அடுத்த நாள் சின்னசாமி சாரை பார்த்து எப்படியாவது விதை வாங்கினோன்னு ஒரு முடிவோடு தான் அங்கேருந்து கிளம்புனேன். அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியாக சின்னசாமி சார் தோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சின்னசாமி சார்? யாருங்க? ஒரு நிமிஷம் சார். இதோ வரங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள்? உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அதான் ஒரு விஷயம் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன விஷயமா என்ன பார்க்கணும்? உங்களை உக்கற கூட இங்கே ஒன்றும் இல்லை. இந்த பழனிப்பயில வேற காணும். இல்லை பரவாயில்ல சார், நான் தேவி. பொள்ளாச்சி பக்கத்தில் அரசம்பாளையத்துலேருந்து வரேன். நாட்டு ரகத்தை எங்கள் காட்டில் விதைக்கலான்ட்டு இருக்கோம். அதான் உங்களை பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ யாரும் வந்து நாட்டு ரகம் கேட்குறதும் இல்லை, போடுறதும் இல்லை. அதனால் நான் என் விதப்புக்கு தான் வச்சுருக்கேன். விற்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் இருந்தால் போதுங்க சார், நான் உற்பத்தி செஞ்சு பக்கத்து வயக்காரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நாட்டு ரகத்தை பெருக்கணும்னு தான் சார் கேட்குறேன். உங்களுக்கு தர சார். என்கிட்டே கொஞ்சம் தாங்க இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் விசாரிச்சு பாருங்கள். ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ்.
மேடம், என் நிலைமையை சொல்லிட்டேன், நீங்கள் வேற எங்கேயாச்சும் விசாரிச்சிங்க, மன்னிச்சிருங்க. சரிங்க சார், கொஞ்சம் இருந்தால் போதும் சார். நான் உற்பத்தி செஞ்சு பக்கத்து வயக்காரங்களுக்குலாம் கொடுக்கலான்னு இருக்கேன். நாட்டகத்தை பெருமை தான் சார் கேட்குறேன், உங்களுக்கு தர சார். ஒரு நிமிஷம் மேடம், இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, நாட்டகத்தை உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட கொஞ்சம் காய்கறி விதை இருக்குது, அதை வேணால் தரேன். அது போதும் சார், ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமாக அவர் கொடுத்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து என் காட்டில் விதைச்சேன். காய்கறி எல்லாம் நல்லா விளைஞ்சிது, பெருமையாகவும் இருந்துச்சு. ஒரு 75% நிலத்தை காய்கறி உற்பத்திக்கும், 25% நிலத்தை விதை உற்பத்திக்கும்னு ஒதுக்கினேன். வந்த விதையெல்லாம் பக்கத்து காட்டுக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தேன். அவங்களையும் என்ன மாதிரியே உற்பத்தி பண்ண வச்சேன். இப்படியே இங்கே எல்லாரும் அவங்கவுங்க விதையவே பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம நாட்டகத்தை நாங்களே உற்பத்தி பண்ணோம், திரும்ப அதையே விதைக்க பயன்படுத்திக்கிட்டோம். இதனால மகசூலும் கிடைச்சிது, விதையும் கிடைச்சிது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என் தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு நாள் கோயம்புத்தூர் கலெக்டரேட்லேருந்து ஃபோன் வந்துச்சு, என்னை மாவட்டத்திலேயே சிறந்த பெண் விவசாயி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. கலெக்டர் கிட்ட 23 டிசம்பர் 2021 அன்னைக்கு விருது வாங்கினேன். இப்படிதான் எனக்கு இந்த விருது வந்துச்சு. நீங்க எல்லாம் என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், உங்களோட வெற்றி பாதையை பொறுமையா எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு. அன்பு விவசாயிகளே, இவங்க பண்ண மாதிரி வித விவசாயம் நீங்களும் பண்ணா நம்மளோட நாட்டரகம் நம்மளே தக்க வச்சுக்கலாம்ல. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற விருது பேர் என்னன்னு தெரியுங்களா?